இந்த சைடு தாங்க 10 ரூபா வெறும் 10 ரூபா தான் ஆமாங்க மொத பாலே 6 அடிக்கிறீங்க 6 ஆ இனி அடிக்க போற எல்லா பாலுமே கிரவுண்ட் அவுட் தான் வெளிய போவும் பேர் 100 ரூபா தான் அதலாம் தாராளமா ஓங்கி ஷாட் எடுத்து அடிச்சு வைக்கலாம் 1000 ரூபாய்க்கு நல்ல ரிச்சா இருக்கும் ஜஸ்ட் 350 ஏன்னா ஏன்ட்ட வாங்கிட்டு போறவங்களுக்கு அந்த மாதிரி பறக்கணும் சரக்கு பேசன் டெக்டைல்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் டெக்டைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம மாங்கல்யம் டெக்டைல்ஸ்லேருந்து வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா மேலே கார்ட்லேயும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து புதுசாக உங்களுக்காக நிறைய கலெக்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் கரெக்டாக நீங்கள் மாங்கல்யம் டெக்ஸ்க்கு எப்படி வரணும்னா ஈரோட்டில் வந்து பன்னீர்செல்வம் பார்க்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பன்னீர்செல்வம் பார்க்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம திருவங்கட சாமி வீதி இருக்கும் கரெக்டாக அந்த ரூட்ல என்டர் ஆனீங்கன்னா கும்பிட போற சாமியை மட்டும் மனசுல வச்சுட்டு போங்க குறுக்க வர சாமியை கும்பிட்டீங்கன்னா மொட்டையடிச்சு சந்தனத்தை பூசிட்டு போயிடும் கடைக்கு வந்தோம் நாங்கள் கேட்ட மெட்டீரியல் கிடைக்கலன்னா கடை மாதிரி போயிட்டீங்கன்னா மெட்டீரியல் நாங்கள் தேடி வந்த மெட்டீரியல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது கடையோட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பாருங்க மொத்தம் மாங்கல்யம் டெக்ஸ்ல 3 பிரான்ச் இருக்கு இதுல மெயின் பிரான்ச்சோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க கரெக்டா உங்களுக்கு லொக்கேஷன் காட்டும் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அவங்க கிட்ட உள்ள காசு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்ப்போம் எனி அதர் லாங்குவேஜ் வியூவர்ஸ் பிரைஸ் வில் பி சூன் இன் வீடியோ இஃப் யூ வாண்ட் ஆர்டர் ஷாப் கான்டாக்ட் நம்பர் கிவ் இன் த டிஸ்கிரிப்ஷன் யூ கேன்ட் ஆர்டர் த்ரோ கால் ஆர் மெசேஜ் ஓகே நான் குலதெய்வமான கூடிய கோடான கோடி வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஈரோடு மாங்கல்யம் டெஸ்டில் சார்பாக உலகமெங்கும் பரவியிருக்கிற சகோதர மற்றும் சகோதரமார்களுக்கு ஈரோடு மாங்கல் டெஸ்ட் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் கலெக்ஷன் போன ட்ரிப் கிறிஸ்துமஸ்க்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் மிகுந்த பெரும் ஆதரவு நல்ல இவ்வளோ கலெக்ஷன்ஸை நம்ம வந்து இது பண்ணீங்க சப்போர்ட் பண்ணீங்க இப்போ அதே மாதிரி தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா போன ட்ரிப்போட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா வீடியோ என்னோட ஃபேஸ் பார்த்தோன்னே எல்லாம் டக்குன்னு போன் அடிக்க ஆரம்பிச்சு ₹10 ராசில் சாரி கொடுக்க போறோம் ராசில் சாரி எது சார் அது இது என்னோட சொந்த ப்ரொடக்ஷனுங்க இப்ப லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசா ஓகே ஓகே சார் இது பிரைஸ் எவ்வளவுங்க வெறும் 10 ரூபாங்க வெறும் 10 ரூபா தானா வெறும் 10 ரூபா சொல்றீங்க வெறும் 10 ரூபாய்க்கு தரங்க இந்த பொங்கல் வரி இந்த ஆஃபருங்க பொங்கல் வரிக்கு மட்டும் ஆமா இந்த கேட்டலாக்ல என்ன டிசைனிங் கொடுத்துக்கோமோ அதே டிசைனிங் வருங்க வெறும் 10 ரூபா தான் வெறும் 10 ரூபா நேர்ல வந்ததுக்கு அப்புறம் இல்லன்னு சொல்லி அனுப்பிட மாட்டீங்களா போன் ட்ரிப் எத்தனை பேருக்கு கொடுத்தங்க ஸ்மால் கிட்டி சரிங்க ஓகேங்க இந்த சைடு தாங்க 10 ரூபா வெறும் 10 ரூபா தானா ஆமாங்க மொத பாலே 6 அடிக்கிறீங்க 6 ஆ இனி அடிக்க போற எல்லா பாலுமே கிரவுண்ட் அவுட் தான் வெளியே போவோம் பாலே கிரவுண்ட்ல இருக்கக்கூடாதுன்றீங்க டிரைவேட் அடிக்கிற பால் மாதிரி தான் அடிக்கிற பால 6 6 ஆ பறக்கணும் ஆமா வெறும் 10 ரூபா தான் ஏன்னா ஏன்ட்ட வாங்கிட்டு போறவங்களுக்கு அந்த மாதிரி பறக்கணும் சரக்கு ஓகே ஓகே பாத்தீங்களா டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா வெறும் 10 ரூபா பொங்கல் வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இந்த பொங்கலுக்கு மட்டும் இந்த ஆஃபருங்க குடுக்கறதா எடுக்கணுமா எது வேணுமா எடுத்துக்கலாமா இந்த சாரி இந்த சாரியில் ராசில் சாரி வந்து 10 ரூபா தான் எது வேணுமோ எடுத்துக்கலாங்களா எது வேணுமோ எடுத்துக்கலாம் இல்லை மொதல் 8 கலர் சார்ட் வரும் அவங்களுக்கு வேணுங்கிற பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸ் அதாவது பொங்கல் திருநாள் கலெக்ஷனை வந்து நம்ம புதுசாக அதிரடியாக இறங்கியிருக்கோம் என்னென்னா ரா மெட்டீரியல் நிறையா ரகங்கள் வந்து இறங்கியிருக்கு வர முடியாதவங்க மட்டும் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த 1-2 கேட்குறாங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க இது முழுக்க முழுக்க ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் பல்க் ஹோல்சேல் மினிமம் 10,000 எடுக்கிறவங்க மட்டும் இங்கே கால் பண்ணலாம் மினிமம் 50 பீசஸ் எப்போதான் 10,000 மேலே எடுக்கிறவங்க மட்டும் எங்களுக்கு கால் பண்ணலாம் ஃபோன் ஆர்டருக்கு ஓகேங்க எத்தனை மணிலேருந்து சார் பண்ணலாம் சார் ஃபோன் ஆர்டர் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:00 சார்
காலை 9:00 டு ஈவினிங் 7:00 தான் டைமிங். இப்போ ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் வந்து சார் இருக்கு? ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 70 ரூபா வந்து கொடுக்குறோங்க ஃபர்ஸ்ட். ஆமாம், ஹை ரேஞ்ச் 4000 ரூபா 5000 ரூபா வரைக்கும் கூட இருக்குங்க நம்மள்ட்ட. 4000 ரூபா 5000 ரூபா இருக்குது. அந்தளவுக்கு சார் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி நியூ கலெக்ஷன் பட்டு வெரைட்டிகளை அதிகப்படுத்தியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 70 கொடுக்குறோம். இல்லை எனக்கு முன்னே எடுத்த மாதிரி எனக்கு 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்குலாம் வேணும்னு சொன்னீங்கன்னா டேமேஜஸ் பீஸ் வரும், ஹோல்ஸ் வந்தது, இந்த மாதிரிலாம் நிறைய அது என்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு உங்கள் வீடியோவில் தான் போட்டோம். போட்டப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த 60 ரூபா 70 ரூபா சேரில் விட்டு 100 ரூபா 200 ரூபாய்க்கு நல்ல ரேஞ்சில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஆனால் நம்ம 40 ரூபா 50 ரூபாய்க்கு வேணும்னா சாரி இருக்கும், ஆனால் கம்பல்சரி டேமேஜ் வருது, அது இருக்குது. ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் எடுத்து போனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 80 எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 100 ரூபாய்க்கு மேலே போட்டால் ஆமாம், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம எல்லாமே இப்போ பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே என்னை பற்றி தெரியும். ஏன்னா ஒரு வியாபாரத்துக்கோசம் இறங்கி போய் சிரித்து பேசி நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். கட் அண்ட் ரேட்டை பர்ஃபெக்டாக வியாபாரம் பண்ணுவேன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வே தான், இருக்குன்னா இருக்குன்றவன், இல்லைனா இல்லைன்றவன், இல்லாதவனே இருக்குன்னு சொல்லி விற்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அது நாளோடையில் அது நிலைக்காது. பார்க்கலாம் வாங்க, ஸ்டார்டிங்லேருந்து காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எப்பவுமே நம்மளோட வீடியோவிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நம்ம சொந்த ரக சேலைகளை மட்டும்தான் முதல் முதல்ல இறக்குவோம், ஏன்னா நமக்கு அதான் கை கொடுக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற சேரீ மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. உற்பத்தி விலைக்கு நம்ம ஹோல்சேலில் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொருத்தர் நம்ம வாங்கி விற்கிறதாலாம் கிடையாது, நம்ம உற்பத்தி விலைக்கே தான். கோரா முஸ்லீம் சில்க்குங்க. கோரா முஸ்லீம் சில்க்குங்களா? இது ப்ரைஸ் எவ்வளோங்க சார்? இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 750ங்க. ஓகே ஓகேங்க. ஓப்பன் சேலஞ்சுங்க, இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க. 750 வெறும் 750 தான். ஆமாம், வெறும் 750 தான் முந்தி. ஓகேங்க. இது ப்ளவுஸு. சரி சரிங்க சார். ப்ளவுஸு ஆமாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா மற்ற கடைகளுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள். இங்கே பாருங்க, ஒரே மாதிரி எதுவும் இருக்காது. டிசைன் வேறு வரும். இங்கே பாருங்க, எத்தனை கலர் சார் கிடைக்கும் ஒவ்வொரு டிசைன் சார்? நம்மள்ட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 டிசைன்ஸ் இருக்குது சார். ஓகே ஓகே. 100-200 இல்லை, 700-800 டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். பார்க்கப்பா 750 ரூபா சார். அது அவங்க நேரில் வந்து எடுக்கிறாங்க பட்சத்தில் இன்னும் 10,000 ரூபாய் கம்மியாக கொடுப்பேன். ஒரு 50 சேல் எடுக்கிறாங்க பட்சத்தில் 50 ரூபா கம்மியாக கொடுக்கலாம் சார். ஒரு 20 சேல் 30 சேல் எடுக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இன்னும் ஒரு 20 ரூபா கம்மியாக கொடுப்பேன். கொடுக்கணுங்கிற மனசு ஒன்று இருந்தால் போதும் சார், நம்ம எவ்வளோ தானே கொடுத்துட்டு போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வாழ வைக்கிற தெய்வத்துக்கு நம்ம இன்னும் செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா இப்போ மென்மேன் வளர்ந்துட்டே தான் போவோம். இறக்க தான் ஊரும்பாங்கள்ல அந்த மாதிரிங்க பார்த்தீங்களா? எல்லாமே 750 தான். நேரில் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா இது பப்ளிக்கில் சேனல் வந்து நம்ம போட்டுட்டுருக்கிறோம், ரீட்டெயில் பண்ணுறவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த ரேஞ்ச் அந்த சூட் இந்த ரேஞ்சே தான் வரும். 1-2 கேட்டாலும் நம்ம தரப்பு வரல. இதில் எடுக்கிற மினிமம் பீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் 5 பீஸ் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம். நம்ம ஷாப்பில் மினிமம் பர்ச்சேஸ் சார், மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 10,000 சார். ஓகே ஓகே. இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த 1 பீஸ் 2 பீஸ் கேட்குறவங்க நம்மள்ட்ட அந்த பண்ணுறதே இல்லை. நம்ம அந்த பிஸ்னஸ் ஹோல்சேல் தான், ஒன்லி பல்க் ஹோல்சேல். அதே மாதிரி இன்னொரு நம்மளோட மாங்கல்யத்தை என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கான அனுப்பிச்சிக்கலாம். இதே நீங்கள் எந்த கடைக்கு நீங்கள் வேணால் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கொரியர் மூலிமா இது மூலிமா பண்ணுவாங்க. நம்மளே ஓனாக எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். மாங்கல்யத்துக்கும் தனியாக ஐக்கோடே இருக்குது. ஸோ நம்ம மூலிமா பண்ணக்குள்ளே கொஞ்சம் அவங்க ப்ரைவேட் பண்ணி போட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். கொரியர் சார்ஜு நம்மள்ட்ட நம்மள ஓன் ப்ரொடக்ஷன் ஐட்டம் எடுக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் விற்கிறவங்களுக்கு. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்க, அதுவும் நம்ம ப்ரொடக்ஷன் தான். அதுதாங்க ராஸ் இருக்குங்க. இதான் ராஸ் இருக்குது. இதோட விலை வந்து 750 ரூபாங்க. 750 தான். வியாபாரியும் குறைஞ்சி பண்ணணும், 1200-1300 விற்கலாங்க. அப்படி இடக்கு இடங்க இருக்குங்களா? ஆமாங்க. இது 1-8 கலர் 6 கலர் மேட்சிங் பாருங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் சேஞ்ச் ஆகி தான் வரும். ஆமாம், இந்த புட்டா டிசைன் சேஞ்ச் ஆகி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் போட்டு தான் வரும். எங்கள் ஓன் லோகோவோட மட்டும்தான் வரும் இந்த ஐட்டம். இங்கே பாருங்க எப்படிங்க கட்டினா பிடிக்காது. பார்க்க கட்டினாலுமே பக்கத்துட்டுக்காரங்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக நல்லா ரிச்சபுளாக இருக்கும். ஃபேன்சியான டிசைன் பாருங்க. 750 தான். இதுக்கும் அதே ரூல் தான். நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரூல் வச்சுருந்தோம், அதிகமாக எடுக்கிற பட்சத்தில் அவங்க நேரில் வந்தாங்கன்னு நேரில் வந்து அதிகமாக எடுக்கிறாங்கன்னா கம்பல்சரி நான் அவங்களுக்கு கம்மியாக கொடுக்குறேன். கொடுக்குறோம், நீங்களே எடுத்துகிட்டு போகலாம், தப்பு கிடையாது. 10 பீஸ் எடுத்துட்டேங்க, எனக்கு 20 ரூபா கம்மியாக போட்டு கொடுங்கன்னு சொல்லி உரிமையாக நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போகலாம்.
ஏன்னா அது அவங்க கடையாட்டம் தான் வராங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வராங்க, அவங்களே எடுக்கிறாங்க, அவங்களே பில் போட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒன் ரூபாய் நீங்கள் போட்டதில் கூட்டம் கண்ட்ரோல்லாம் வந்துருச்சு. அது அந்த கிஃப்ட்டு சாரி கொடுக்குறாங்க கண்ட்ரோலில் ஓ இவ்வளோதான் இல்லை. அடுத்து பாருங்கள், இதுவும் நம்மளோட ஐட்டம் தாங்க. இது மஸ்காரா சாரிங்க. மஸ்காரா சாரி எப்படிங்க? ஜாக்கெட்டு முந்தானி 650 ரூபாங்க. வெறும் 650? ஆமாங்க. என்ன சொல்கிறீங்க? வெறும் 650 ரூபா. கலர் சார்ட் டிசைன் சார்ட்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பொங்கல் அப்படியே இந்த இடத்துல போய் தட்டுறோம் தூக்கம். இந்த மஸ்காரா சொன்னோம் பார்த்தீங்களா? அது மஸ்காரிலே பாட்டுங்க. இது இது ப்ரைஸ் எவ்வளோங்க? இது அதே தான், நீங்களே பாருங்க, நீங்களே சொல்லுங்களேன். 750. 750? நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இனி ஒரு பால் கூட கிரவுண்டில் நிற்கக்கூடாது. அடிக்கிற பால் எல்லாமே கிரவுண்டு விட்டு வெளியே போயிடணும். கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்கு கிட்டத்தட்ட 16 கலர் மேட்சிங் போட்டிருக்கேங்க. ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் இப்போ ட்ரெண்டிங்காக போட்டிருங்க அது. இதில் உங்களுக்கு கிடைக்குங்க குறைஞ்சது 800 டிசைனுக்கு மேலே கிடைக்குங்க. ஆமாம், 800. ஆ, ரேட்டு வந்து 750 தாங்க. 750 தாங்க. பாருங்க, ஜக்காடு ப்ளவுஸு கான்டஸ்ட் பல்லு எல்லாமே கிடைக்கும். இதில் எவ்வளோ சார் சேல் பண்ணலாம்? இது குறைஞ்சது 1500 அப்படியே வைக்கலாங்க. நம்மளது எப்பவுமே எதை எடுத்தாலுமே இடக்கு இடம் தான். குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, குவாலிட்டி நல்லா நம்பர் ஒன் குவாலிட்டி. ஏன்னா நம்ம தரி ஓட்டுறவங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டியாக தான் இருப்பாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க, குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு மேலே எடுக்கிற சாரி எந்த பிரச்சனாலையும் ரிட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலான்றீங்க? நான் அதாவது பிரச்சனை தான் இல்லைங்கண்ணா. டேமேஜ் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேமேஜ்னா இல்லை, நீங்கள் இப்போ என்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ ஒவ்வொன்றுலேயும் இந்த மாதிரி 10 பீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏதோ ஒன்று ஓலன்னா உங்கள் யாராவது எந்த கடைக்காரங்களும் மாற்றுறாங்களா? இல்லைங்க, நம்ம கடை அப்படி கிடையாது. சிரிச்ச முதோட வந்தீங்கன்னா செம்மியாக மாற்றிட்டு போயிடலாம். நீங்கள் புதுசாக கொண்டு வந்துருக்கீங்க. புதுசாக கொண்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதி சில்க்குங்க. காதி சில்க் பிரிண்டர் முன்னெல்லாம் நம்ம ஜக்கார்டில் பண்ணிட்டுருந்தோம்ல, இப்போ வந்து பிரிண்டரில் பண்ணியிருக்கோம். இது ப்ரைஸ் எவ்வளோ சார்? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450ங்க. பியூர் காதி, வெறும் பியூர் காதி, வெறும் 450 ரூபாய்க்கு தரும். நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சுட்டு வந்து என் காண கிளாத்து பாருங்கள். எல்லாம் காதி சில்க்கு காதி சில்க்குன்னு செமிஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து இந்த மாதிரி வராது, நம்ம பியூர் காதி வராது. போன ரூபாய் நம்ம ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தேன் இருக்குங்களா? இந்த பாருங்க, இதுலேயே பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் காதி சில்க். நம்ம பிராண்ட் நேமும் நம்ம கடையோட நேமும் போட்டே தான் வரும். இப்போ இதில் வந்து ஒரு 10 பீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, 10 பீஸ் 20 பீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒன்று ரெண்டு நிற்கும், கம்பல்சரி நிற்கும். எந்த ஒரு கடையிலையுமே எந்த ஒரு பீஸுமே முழுசாக விற்றுதான் சரித்திரமே கிடையாது. விற்கும், கம்ம வில கம்மியாக சேரீயை வந்து நம்ம 10 ரூபா தள்ளி கொடுத்தோம்னா விற்கும். இப்போ இதில் ஏதோ ஒன்று ரெண்டு ஓல்டு அப்படின்னா கூட தான் கொண்டாந்து கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் செம்மீஸ். ஆமாங்க, நம்ம செம்மிக்கிற தாங்க மேக்கு மேக்ஸிமங்க. இது பார்த்தீங்களா ஃப்யூர் காதி ப்ளவுஸ் பார்த்தீங்க, அவ்வளோ லுக்காக இருக்கும், ஜென்யூன் லுக் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக பியூர் காதிங்க, பியூர் காதி. இங்கே பாருங்க, 450. இங்கே பாருங்க, அதோட ஃபுல் வியூ பார்க்கணும், அப்படி பாருங்க. எங்கேயாவது உங்களுக்கு இந்த மாதிரி சாரியை ஆடல் பாடலாக விரிச்சு காட்டுறாங்களோ? என்கிட்ட உங்களோட கஸ்டமர் எதுக்கு வராங்கன்னா நீங்கள் காட்டுற ஸ்டைலுக்கோசமே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னது தான் நான் ஸ்டைலாக காட்டுறேன் தெரியல. அடுத்து சாமந்தி இருக்காங்க, நம்ம ரெகுலர் ரேட்டு தான். இது ப்ரைஸ் எவ்வளோ சார்? மார்க்கெட்டே உடக்கிற ரேட்டில் ரொம்ப குவாலிட்டியாக இந்த தயார் பண்ணியிருக்கோம். டபுள் வார்ப்பில் போட்டு, சிங்கிள் வார்ப்பு கிடையாது. எல்லாம் மார்க்கெட்டில் சிங்கிள் வார்ப்பு போட்டு டபுள் வார்ப்பு டபுள் வார்ப்புன்ட்டுருக்காங்க. டபுள் வார்ப்புனா என்ன, சிங்கிள் வார்ப்பு என்ன, பாதி பேர் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க சாரியோட ஃபுல் ஜருக. ப்ரைஸ் எவ்வளோங்க சார்? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபாங்க. வெறும் 850 தான். 850 தான். இதில் எத்தனை கலர் சார் கிடைக்கும்? இதில் உங்களுக்கு கிடைக்குங்க ரெகுலராக, உங்களுக்கு 300-400 டிசைன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். முந்தி பார்த்தீங்களா, நல்லா ரிச்சாக இருக்கும். அதாவது சிங்கிள் ஆர்ப்புக்கு டபுள் ஆர்ப்புக்கு என்ன ஃபினிஷிங் கட் பார்த்தீங்கனாக்கா, இது வந்து 10,000 ரூபா போட்டதுங்க. இதில் 1.5 ஆர்ப்பு இருக்குங்க, 7,500 ரூபா போட்டது. அது சிங்கிள் ஆர்ப்பு வந்து 5,000 ரூபா போடுறதுங்க. நம்ம அது அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுறது கிடையாது. நம்மள்கிட்ட வரவங்க எல்லாமே ஜெனுயின் கஸ்டமர்ஸ் தான். எல்லாமே ஷோரூம் கடை வச்சுக்கிறாங்க, பெரிய கையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறது. ஃப்ளாட் பார்த்தர் போட்டில் விற்கிற வியாபாரிலேருந்து 5 அடிக்கு கட்டி 5 கோடி ரூபா வண்டி வியாபாரம் பண்ணுற வியாபாரியுமே நம்மளால் சரக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? எல்லோரும் வந்து எடுத்துக்கலாம், எல்லோரும் எடுக்கலாம். ஏ டு ஜெட் யார் இல்லைங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கடை பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி, கடை வந்து பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி அல்லல்ல குறையாத. எவ்வளோ தான் நீங்கள் சரக்கு எடுத்தாலும் பற்றவே பற்றாது. மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒர்க்கு பிளாங்காக வச்சுருப்பாங்க, இதாக வச்சுருப்பாங்க. நம்ம கடை அப்படி கிடையாது. இன்றைக்குமே நிறைஞ்ச செல்வம் மாதிரி நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சரக்கு வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமாங்க, இல்லைன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன முன்கூட்டி ஒரு 5,000 பீஸ் 10,000 பீஸ் வேணுங்கிற செம்மியை வந்து நம்மள்ட்ட சொல்லிடணும் ஃபஸ்ட்டு.
பார்த்தீங்கன்னா முகூர்த்த பட்டு சாரீங்க, முகூர்த்த பட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லி வாங்க, 2500 வருங்க. ஃபுல்லாகவே ஃபயர் கட் ஒர்க் வரும். சரிங்க சார். கட்னா அப்படி ஒரு முடி மிளவா எடுத்து சுற்றி போட்டு மனமேடைக்கு கொண்டு போகணும். ஃபுல்லாகவே பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். பார்த்தீங்களா 2500. இது குறைஞ்சது 5500 டு 6000 வரைக்கும் செலவாங்க. இதே ஷோரூம் பண்ணோம்னா 12,000-13,000 கூட விற்கிறாங்க. இதில் எத்தனை கலர் சார் கிடைக்கும்? இதில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும், ஒரு 76 டிசைன் கிடைக்குங்க. அதுவே கம்மிங்கிறங்க. ஆமாம், நமக்கு எப்போவுமே 1000 கணக்கில் வச்சு தாங்க பழக்கம். என்ன அது கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டங்கிறதுனால இப்போதைக்கு புதுசாக போட்டிருக்கோம். கட்வொர்க் ஹெவி, கட்வொர்க் ஹெவி, ஸ்டோனுக்கு ஸ்டோன் மட்டுமே 15,000 ஸ்டோன் வருங்க. ஆமாம், வெட்டிங் சாரி ஓன்லி பார்ட்டி வேர் வெட்டிங் சாரி. நம்மள்ட்ட அதே மாதிரி தான், கடைக்காரங்க தான் வந்து பல்காக எடுக்கணும்லாம் கிடையாதுங்க. கல்யாணம், காது குத்து எல்லா வெரைட்டியும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து செட்டிநாடு காட்டனுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 வருங்க. ஜஸ்ட் 400. ஓகேங்களா? இது என்ன சார்? இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 70 ரூபாங்க. 70 ரூபா. இதுலேயே 1-2 லைட் மிஸ்டேக் வரலாம், வராமையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து 100 below, 100 ரூபாய்க்கு கீழே எடுக்கக்கூடிய அனைத்து ரகங்களும் திருப்பி வாபஸ் வாங்க மாட்டோம். சப்போஸ் நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே உள்ள பொருள் இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்கனாலுமே அந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ 1-2 ஓலன்னா கூட மாற்றிக்கலாம். ஒரு 20 பீஸ், 30 பீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கூட இங்கே 1 கொடுத்து கொடுத்து மாற்றிக்கலாம், செமீஸ் மட்டும். ஓகே. அப்போ அடுத்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா 70 ரூபா சாரி பார்த்துருந்தோம். இது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 95 ரூபாங்கண்ணா. ஆமாம், 95. இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குமா சார்? இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குங்கண்ணா. இதில் பூனம் எல்லாமே வரும். பூனம், கிரேப்பு, வித் ப்ளவுஸ், வித்தவுட் ப்ளவுஸ் எல்லாமே வரும். இந்த 1-2 நின்று போனது பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் வரும். இந்தாங்க பாருங்க, வெறும் 95 தான். வெறும் 95 ரூபாங்க. சரியாக நல்லா சாஃப்டாக இருக்குங்களா? ஆமாம், நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும், கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களா, வெறும் 95. இதெல்லாம் எவ்வளோ சார் சேல் பண்ணலாம்? இதோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரூபாய் தாராளமாக சேல் பண்ணலாங்க. பாதிக்கு பாதி தாராளமாக சேல் பண்ணலாம். இதில் வேணாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக வேணும், ஒரு 150 ரூபா, 130 ரூபா அந்த ரேஞ்சில் வேணும்னா அது இருக்குது. அது 1 by 1 காட்டுறப்பாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அதான் 100 ரூபா பட்டு சேலை கடை, 100 ரூபா பட்டு சேலை கூட பட்ட பேர் வச்சுருக்கீங்களே, அந்த கலெக்ஷனை பார்க்க போகிறோம். இதாங்க பாருங்கள், வெறும் 100 ரூபா. இதில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது வரும், ஸ்டோன் இல்லாமல் வரும். 100 ரூபா தானே? வெறும் 100 ரூபா. என்ன சார் சொல்கிறீங்க? வெறும் 100 ரூபாய் தானே? ஏங்க, இது வந்து வெறும் மாய மந்திரம்லாம் கிடையாது. என்ன ஜிபிமோ போட்டு நான் வர வைக்க போகிறேன். நம்மள்ட்ட ஒரு 700-800 தறி ஓடுதில்ல, அதில் 1-2 ஸ்டாக் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி போட்டு விட்ருவோம். அது என்னென்னா அங்கேயே பட்டறையிலே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே கொடுத்து எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்க கொண்டு போய் 350 ரூபா 250 ரூபாய்க்கு விற்று தான் இருக்கிறாங்க. யாருமே வாங்கிட்டு போயிட்டு 10 ரூபா லாபத்தை வச்சு விற்கிறது கிடையாது. அதை கம்மன் நேரில் நம்ம கடைக்கு வர கஸ்டமர் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போ 10 ரூபா எடுத்துகிட்டு போகிறாங்க, இதில் அவங்களுக்கு ஒரு 50 ரூபா சேர்த்து கிடச்சா அவங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒரு நோக்கத்துக்கோசம் கொடுக்குறேன். அது மெயின் பொங்கலுக்கோசம் கொடுக்குறேன். இப்போது பொங்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. வெறும் 100 ரூபா தான். வெறும் 100 ரூபா பட்டு சேலை. இதெல்லாம் எப்படி ஒரு 300 ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க? அதான், அது வந்து வியாபாரியோட திறமைங்கண்ணா. குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்குதா பாருங்க. மீட்ரு கம்மி கடைசியாக நிற்குது பார்த்தீங்களா, 1-2. இதா பாருங்க, ஃபுல் ஜக்காடு எல்லாமே வருதுல. வெறும் 100 ரூபா தான். அதெல்லாம் இங்கே பாருங்க, நம்மள்ட்ட எப்போ நீங்கள் 500 பீஸ் வேணும், 5000 பீஸ் வேணுனாலும் முன்கூட்டியே 1 நாள் 2 நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா போதும், நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். வெறும் 100 ரூபா தான். ஆனால் இது வந்து நீங்கள் மறந்துருக்கவே மாட்டீங்க, ரொம்ப ஃபேமஸான சாரி ஈரோட்டுக்கு. சிம்பிள் சில்க்கு ஞாபகம் இருக்குங்களா? மீனாட்சி கோபுரம் சொன்னாலே சும்மா அதறதில்ல, அந்தளவுக்கு இருக்கும் சாரி. குவாலிட்டி இருக்க வந்தாங்க, எல்லாருமே அந்த சாரிக்கோசம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இப்போது என்னென்னா, இந்த சாரி நான் உங்கள் வீடியோவில் காட்டுறோம்னா இது வந்து முன்கூட்டியே ஆன்லைனில் புக் பண்ணணும். 50 சாரி வேணும், 10 சாரி வேணுனாலுமே புக் பண்ணி வச்சு நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா தான் இந்த சாரி மட்டும் கிடைக்கும். ஏன்னா இது புதுசாக லான்ச் பண்ணிக்கிறது செம்மிக்கு. இது வந்து இப்போ வந்து எங்கே கிடைக்கிறது இல்லை. இது இங்கே பாருங்கள், இது உடல் ஃபுல்லாகவே இப்படி தாங்க. முந்தி பார்க்கணுங்களா? இந்தாங்க செம்மிக்கு, இந்தாங்க முந்தி. இங்கே பாருங்கண்ணா, க்ளோஸ் பாருங்க. இந்தாண்ட
ஆமாங்க, ஜக்கார்டு ப்ளவுஸ். ஏன்னா வெறும் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ட்ரிப் நல்லா நிறைய மூவ் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாங்க, வெறும் 650 ரூபா. எப்படி 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம்? தாராளமாக ஓங்கி சாட்ட எடுத்து அடிச்சு வைக்கலாங்க 1000 ரூபாய்க்கு. இதோட இதோட கலசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மக்களுக்கு தெரிஞ்சது தான், மொத்தம் 6 கலர் மேட்சிங்க. இப்போ பார்டர் டைப்பில் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொண்டு வந்திருக்கோம் நம்ம. அதே கோபுர பார்டர் தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட இந்த ஃபேன்சியெல்லாம் ஏதாவது பார்த்தீங்களா, லாட்டு மிக்ஸு இல்லை ஃபேன்சி ஒர்க்காக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், பந்தயம் கட்டுறேன். ஒரு 500 வருங்களா? சரி, 150 ரூபாங்க. 500 500 600 மதிப்புள்ள சாரி. இப்போ 150 ரூபா ஃபேன்சி. ஆமாம், எவ்வளோ கேட்டால் நீங்கள் வேணா வந்து அள்ளிட்டு போங்க. நான் தான் கஸ்டமர் யாரை சொல்ல சொல்லுங்கள், நான் அலோட் பண்ணலன்னு சொல்லி. மேக்ஸிமம் 10,000 கீழே பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி பல்காக உள்ள ஆளுங்க மட்டும் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலங்க பாருங்க. ஆமாம், வெறும் 150 ரூபா. வெறும் 150 ரூபாங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்களா? ஆமாம், சாஃப்டாக. இது என்னன்னா 300-400 ரூபா உள்ள மதிப்புள்ள சாரீங்க எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ பொங்கல் ஆஃபர் இது பார்த்தீங்களா, வெறும் 150 ரூபா. எல்லாம் இதே மாதிரி வருங்க முடியாது. ஏங்க மெயினாக இன்னும் சொல்ல நினச்சேங்க, என்னங்க அவங்க இதுலேருந்து வரவங்க இப்படி இருக்கிறாங்க எப்படின்னா, இப்போ பார்த்தோம்னா இந்த வேலை இந்த சேலை வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் பாட்டு உங்கள் தங்கச்சிக்கு வேணும் அக்காவுக்கு வேணும்னு சொல்லி இந்த சேலை வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா இதே சேலை நான் எப்படி தர முடியும்? இந்த மாதிரி எக்ஸாக்டாக உள்ள 10 சாரி தானே கொடுக்க முடியும் எங்கள் பாருங்களா, ஒரே மாதிரி இருக்குது. அதே வேணுங்கிறாங்க. இன்னொன்று என்னாக்கா, நான் இருந்தால் தான் சேலை எடுப்பேன்னு வேறு சொல்கிறாங்க. எங்கெங்க அஞ்சு முறைக்காரன்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் ஒரு வேலையை வெளியே கூட விட மாட்டேன்றாங்க மக்கள். இங்கே பாருங்க எப்படிங்க, பேர் 150 ரூபா, ஜஸ்ட் 150. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, 250 ரூபா. நல்லா சாஃப்டாக இருக்குங்களா? நல்லா ஷைனிங் கிளாத்து, எம்ப்ராய்டிங்கு, ஃபேன்சி எல்லாமே வரும். ஏன்னா நிலவை சில்க்கும்பாங்க. சரிங்க சார், அடுத்து பார்க்க போகிறது கில்மா பூனுங்க. கில்மா பூனா? ஆமாம், இப்போ பூசா ஆகுது. இப்போ பூசா லான்ச் ஆயிருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபாங்க. 135? வேறு 135 ரூபா. இது எவ்வளோ சார் சேல் பண்ணுவாங்க? இதோட சேல் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா to 300 ரூபா பண்ணலாங்க. நல்லா சாஃப்டான குவாலிட்டிங்க. ஒரு 135 தான். இப்போ வந்து கிரேப் சில்க்குங்க. கிரேப் சில்க்கு? ஆமாம், 150 ரூபாங்க. வெறும் 150 தான். வெறும் 150 தான், ஜஸ்ட் 150. சேலை எப்படி இருக்குதுங்க? இதில் குறைஞ்சது 1500 டிசைன்ஸ்க்கு மேலே கிடைக்குங்க. 1500? 1500. ஏங்க நான் பையா சொல்கிறாங்க பாருங்க, வேலை பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் பேலில் பேலெல்லாம் மூட்டை மூட்டையில் நீங்கள் இன்னும் எங்கேயும் பார்க்கல. நம்ம என்னென்னா 10க்கு 10 ரூம் வச்சு பண்ணுற மாதிரி கிடையாங்க. நம்ம ஓப்பன் ட்ராக் ஈரோடு மார்க்கெட்லேயே பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மூணு ஷாப் இருக்குங்களா? ஆமாம், மூணு ஷாப் இருக்குங்க. இதில் ப்ளவுஸ் வருங்களா சார்? இதில் ஒன்று ரெண்டில் வரும், ஒன்று ரெண்டு வராது, அப்படி இருக்குங்க. இதில் மேக்ஸிமம் நம்ம வித்தவுட் ப்ளவுஸ்னு கணக்கு வச்சுக்கலாம். ஆமாம், வித்தவுட் ப்ளவுஸும் கணக்கு வச்சுக்கலாம். இங்கே வாங்க. ஆஃபர்? ஆமாம், வந்துச்சுன்னா ஆஃபர் தான். ஒன்லி சைனிங் சாரீ தான் வரும். கிரேப் சில்க்கு இது ப்ரைஸ் எவ்வளோங்க சார்? இதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபாங்க. 150 தான், ஜஸ்ட் 150. ஓகே, இந்த கிஃப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களே நிறைய கேட்குறாங்க. நீங்கள் இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் 250 ரூபாய்லேருந்து சேல் பண்ணுவாங்கண்ணா. ஓகேங்களா, இந்தா பாருங்க, ஒரே மாதிரி எதுவும் வராது. 1000 டிசைன் இந்தா பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஸ்டோன் வச்ச மாதிரி நல்லா ஃபேன்சியெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் 150. நம்மகிட்ட வந்து டிசைனு கலர்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. அதான் சொல்கிறேன், ஒரே வார்த்தை சொல்ல, கடல் ஜவுளி சாம்ராஜ்யம்.
வந்தாங்கனாலும் நம்மள்ட்ட ஒரு 5000 ஒரு 10000 எடுத்துட்டு போறேன்னு வெச்சுக்கோங்க. அப்படியே டபுள் 20000 விக்கிற அளவுக்கு தான் இருக்கும். 20000 விக்கானா ஒரு 5000 சேர்த்து வச்சா போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூனம் சாரிங்க வித் ப்ளௌஸோட வருங்க. நீங்களே கேட்டீங்களா கிட்டி சாரி வேணும் கிட்டி சாரி வேணும்னு. அந்த கம்பெனிக்காரங்க வந்து பாருங்க கிட்டி இன்டர்நேஷனல் இங்க பாருங்க குவாலிட்டிலாம் நல்லா ஹையா இருக்கு. இங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்கும். ஆமா கிட்டி கம்பெனி நமக்கு மட்டும்தாங்க. சான்ஸ் நோ சான்ஸ். ஏன்னா நம்ம அவங்க நமக்கு மட்டும் தான் டெண்டர் விட்டுருக்காங்க. இங்க பாருங்க குவாலிட்டி பாக்குறீங்களா. நீங்கள் எந்த சாரியை பிரித்து சொன்னாலும் நான் பிரித்து காட்டுறேன். இல்லை கமெண்ட்ஸ் வேறு நல்லா இருக்க சாரி மட்டும் தான் அவர் பிரித்து காட்டுவார். அவர் நேரில் வாங்க நேரில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குவாலிட்டி செக் பண்ணிட்டு வாங்கிக்கலான்றீங்க. ஆமாம் குவாலிட்டி செக் பண்ணுங்க. ப்ரைஸ் எவ்வளோங்க சார் இதுங்களா? 175 ரூபாய் பழைய ரேட்டே தான். இப்போ உங்கள் முன்னாடி தானே ஒருத்தர் 5 ரூபாய் குறைச்சி கொடுத்தா 40 சில எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்களா? கிட்டி இன்டர்நேஷனல் அங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா? கிட்டி இன்டர்நேஷனல் இங்கே பாருங்க. இன்னொரு சாரி பிரிக்கிட்டுங்களா? 175 ஜஸ்ட் 175 இங்கே பாருங்க. இது அதே தான் கிட்டி கிளாஸிக். 300 தாராளமாக செல் பண்ணலாம் இங்கே பாருங்க. கிட்டி இன்டர்நேஷனல் கம்பெனி மட்டும்தான் வரும். இப்போ அது ஒரு அடுத்த வந்து புதுசாக ஒரு கம்பெனி லான்ச் ஆகுதுங்க. அது வந்தோன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் கொடுத்துட்றேங்க. இங்கே பாருங்க சாரி வித் ப்ளவுஸ். ப்ளவுஸ் பார்த்தீங்களா 630 ஜாக்கெட்டோட சாயம் போகாது சுருங்காது. குவாலிட்டி நல்லா ஹையாக இருக்குங்க. பாருங்க சாஃப்ட் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க. சாஃப்ட்டு போனோம் 175 ரூபா தான். இல்லை 700 டிசைனுக்கு இதில் அப்படி தான் ஒரு 20 பீஸும் 30 பீஸும் பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒன்றுன்ட்டு ஓடலன்னா கூட கொண்டாந்து கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். தப்பு கிடையாது. அந்த ஆப்ஷன் தரேன். விற்கலனா கூட மாற்ற ஆப்ஷன் நான் தரேன். செம்மிஸ் முடிந்த அதுவும். நான் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கார்டன் ஜிஃபானுங்க. தான் நம்ம நேம்லேயே தான் வருங்க. இது ப்ரைஸ் எவ்வளோங்க சார்? இது ப்ரைஸ் எவ்வளோங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து 190 ரூபா இருந்துச்சுங்க. இப்போ 200 ரூபாங்க. 200 தான் வந்துருக்குங்க. வெது 200 ரூபா தான். இப்போ எல்லாமே இருக்குங்க. நம்மள்கிட்ட அது நான் தான் சொல்லுங்க. நட்சத்திரத்தை கூட ஒரு சில டைம் எண்ணிலாம் சொல்லுவாங்க. மாங்கல்யம் டெக்ஸோட கலெக்ஷன் எண்ண முடியாது. ஆமாம் எண்ண முடியாத கனெக்ஷனும் எண்ண முடியாத வாடிக்கையாளரும் கொண்ட நிறுவனம் தான் மாங்கல்யம். 200 ரூபா தாங்க. ஜஸ்ட் 200 ரூபா வித்து ப்ளவுஸ் 630 ஜாக்கெட்டோட. இதுவும் சாயம் போகிற சுருங்கிறது எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க. நீங்கள் கேட்க வேணாம். அடுத்த ஆப்ஷன் நீங்கள் அதான் வருவீங்க. ஏன்னா சாயம் போது கொட்டுறது பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இதில் வராதுங்க. மேக்ஸிமம் 100 ரூபாய்க்கு மேலே தான் டேமேஜ் டேமேஜ் எதுவும் வராது. ஆமாம் குவாலிட்டி நல்லா ஹையாக இருக்குங்க. இங்கே பாருங்க வெறும் 200 ரூபா தான். வெறும் 200 ரூபா அப்படியே சாஃப்டாக இருக்குங்க சார். ஆமாம் கார்டன்ஸ் சாரின்னு உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. மாங்கல் டெக்ஸ் கார்டன் சாரி. எத்தனை கலர்ஸ் இருக்குது இதில்? கலர்ஸ் இருக்குதுங்க. இதா எடுக்க எடுக்க பார்த்தீங்களா கட்டு கட்டாக பண்டல் பண்டலாக வரும். ஆனால் ஒரு டிசைனுக்கு 4 கலர்னா இப்போதைக்கு ஒரு டிசைனுக்கு 4 கலரு உங்களுக்கு இப்போதைக்கு ரெடியாக டிசைன் இருக்கிறது மட்டும் ஒரு 375 டிசைன் ரெடியாக இருக்குதுங்கண்ணா. 375 டிசைன்னாக்கா நீங்கள் 4 அப்படியே போட்டுக்குங்க. 2000 பீஸ் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டாக். நீங்கள் எங்கேயா போய் எவ்வளோ பீஸ் கிடைக்குங்களா? ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக தருவீங்களா கேளுங்க. சான்ஸாக கொடுக்க முடியாது. இந்த ரேஞ்சுக்கு சிஃபான் சாரி மார்க்கெட்டில் யாரும் கொடுக்க முடியாதுங்க. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்க. அடுத்து பார்க்க போகிறது மதுபாலா காட்டனுங்க. மதுபாலா காட்டன் இது ஃபேன்சி டிசைனுங்க. இப்போ நல்லா ஃபேன்சியாக போயிட்டு இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோங்க சார்? 200 ரூபாங்க. வெறும் 200 தானா? வெறும் 200 ரூபா. ஏன்னா பிரிண்டட் சாரிங்களா? ஆமாம் பிரிண்டட் சாரிங்க. ஓகே ஓகேங்க. இது 200 ரூபாங்க. இது பார்டர் வச்ச லேஸோட வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாக் ஐட்டம் நிறைய கொண்டு வந்திருக்கோம்னா. ஓகே ஓகே சார். இப்போ ஸ்டார்டிங் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாங்க. வெறும் 250 தான். வெறும் 250 ரூபா. இதில் இந்த கேட்லாக் இருக்கிறது அப்படியே இந்த பாக்ஸில் இருக்கு. ஆமாம் பாக்ஸில் அப்படியே இருக்கும். ஃபேன்சியாக இருக்கும். ப்ரைஸ் எவ்வளோ சார்? வெறும் 250 ரூபா. வெறும் 250 தான். ஆமாம் அப்படியே 450 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு விற்கலாம். ஜஸ்ட் 250 ரூபா. டிசைன் எப்படிங்க? பார்க்க பார்க்க கண்ணை பொறிக்குங்க. டீச்சர்ஸு ஸ்கூலில் ஸ்டாஃப்லாம் பார்க்குறாங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கும். ஒரு பாட்டு ஒரு டீச்சர்ஸே இருக்கிறாங்க ரெகுலராக வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. வாங்க எல்லாமே லேஸ் ஒர்க்கோடு தான் வரும். லேஸ் ஒர்க்கோடு தான் வரும். ஜஸ்ட்டு 250.
ஃபேமிலியோட வந்ததுனாலும் எடுத்துக்கலாம். மேரேஜ் ஃபங்க்ஷனு காது குத்துலாம் எடுக்கிறவங்களுக்கு பார்ட்டி வேர் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம் தாராளமாக. பல்காக எடுக்கணுங்கிறமா தாராளமாக ஈரோடு மாங்கல்யத்தை நம்பி வரலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். ரீட்டெயில் கடைக்கு நமக்கும் வித்தியாசங்க நிறையா இருக்குது, அதனால தான் நாங்கள் சொல்லிடுறோம் நாங்கள் ரீட்டெயில் பண்ணுறதில்லன்னு. இதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாங்க. இதெல்லாம் பாங்க, இதெல்லாம் ஒரு வேலையில் 350 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டியில் இருக்கும். 250 ரூபா டு குறைஞ்ச கேட்லாக் ஐட்டம் மட்டுமே நம்ம நிறைய முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா கேட்லாக் ஐட்டமே இருக்குது. கேட்லாக் ஐட்டம் 250 ரூபாலேருந்து குறைஞ்சது 700-800 ரூபா வரையும் நம்மகிட்ட கேட்லாக் செட்டஸ் இருக்குது. 250 ரூபாலேருந்து 700-800 ரூபா வரையும் கேட்லாக் வெரைட்டிஸ் அவ்வளோ அதிகமாக வந்து நம்மள்கிட்ட குமிஞ்சு இருக்கு. அதில் வெரைட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 800 வெரைட்டி இருக்குதுங்க. 800 வெரைட்டி இறக்கி வச்சுருக்கேன் இந்த ட்ரிப்பு. பொங்கலை வந்து அடி தட்டம் தூக்குறோம் ஓகேங்களா. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். டர்கி சில்க்ங்கண்ணா, டர்கி கிரேப். இது வித் பிளவுஸோட அதுங்க, 630ங்க. 630 ஜாக்கெட்டோட 230 ரூபாங்க. 230 ரூபா நேரில் வந்து அதிகமாக எடுத்தாங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான் ரிடக்ஷன். இங்கே பாருங்க, சாரி 630 ப்ரைஸ் 230. ஆமாங்க, எப்படிங்க 630 ஜாக்கெட் அட்டாச்சோடு. இங்கே பாருங்க, ஜாக்கெட் அட்டாச்சோட தான் வரும், 630 தான் வரும், சுகராக வரும். வெறும் 230 ரூபா. இல்லை கலர் கலர்ஸ் நான் தான் சொல்லுங்க, நம்மள்கிட்ட அளவே கிடையாது இதுக்கெல்லாம். ஆமாம், எல்லா இடங்க நான் தான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்கிறேன் இல்லைங்களா. நட்சத்திரத்தை கூட எண்ணிடுங்க, ஒரு சில டைம் நம்ம கணக்கு போட்டு எண்ணிடலாம் அப்ராக்ஸாக விலகுன்னு. நம்மள கலெக்ஷன்ஸும் கஸ்டமரும் எண்ணவே முடியாது. இங்கே பாருங்க, வித் ப்ளவுஸு 630. இங்கே பாருங்க டிசைன் பார்த்தீங்களா, வெறும் இந்த. நான் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அல்வாங்கண்ணா, ரொம்ப ஃபேமஸான சாரி. ஆமாம், மாங்கல்யம் டெக்ஸ்டைல்ஸ் அல்வா. ஆமாங்க, இது என்னோட சொந்த ப்ரொடக்ஷனுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா வருங்க. குவாலிட்டின்னா சும்மா அப்படியே அப்படி சொல்கிற மாதிரி இருக்குங்க. வெரைட்டி இந்த ட்ரிப் பார்த்தீங்கல்ல, வெரைட்டி அதிகமாக கொடுத்துருக்குறோம். வித்து ப்ளவுஸு நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிளாத்து நல்லா. இங்கே பாருங்க, ஃபேன்சி டிசைனிங்காக தான் இருக்கும் இதில் எல்லாமே. இப்போ கலர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு செட்டுக்கு 4 கலரு, செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை செட்டாக போய் எடுக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. வந்து கலந்து கட்டி கூட பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பாருங்க, பெங்கால் சில்க்குங்க. பெங்கால் சில்க்கு ப்ரைஸ் 300 ரூபாங்க. இப்போ இதெல்லாம் வெளியே ஷாப்பில் எடுத்தால் எவ்வளோ சார் இருக்கும்? 450 ரூபா வருங்க. ரீட்டெயில் ரேட் வந்து 450 ரூபா. பெங்கால் சில்க்கு நல்லா குவாலிட்டி ஹையாக இருக்கும். இங்கே பாருங்க, வித்து ப்ளவுஸ். முந்தானி பாருங்க, இந்த பக்கம் வந்துடும். எப்படிங்க சாரி? 300, ஜஸ்ட் 300 ஒன்லி. டிசைன்ஸ் கலெக்ஷன்னா அவங்க என்னதான் சொல்ல, நேரில் கரெக்டுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் கோசம் காமிச்சிருக்க, ஒரு 5% நேரில் வராங்க பட்சத்தில் கலெக்ஷன் அள்ளி அரைச்சிருவோம். இப்போ அது இன்னும் அடுத்த ஐட்டம் இன்னொன்று பார்ப்போங்க. மைசூர் சில்க் கிரேப்புங்க. நம்மள்கிட்ட எல்லா ரேஞ்சஸ்லேயுமே இருக்குங்க கிரேப்பு. கிரேப்லாம் எடுத்துட்டோம்னா 150 ரூபாலேருந்து ஆரம்பித்து குறைஞ்சது 700-800 ரூபா வரையும் இருக்குதுங்க கிரேப் ஐட்டமே. கிரேப்பில் எத்தனை வெரைட்டிஸாக இருக்குது? கிரேப்பில் வெரைட்டி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 66 வெரைட்டி இருக்குதுங்க. 66? ஆமாம், 66 வெரைட்டி இருக்குது. டிசைன் பார்க்குறீங்களா இதெல்லாம் ஃபுல்லாக வரும், நல்லா ரிச்சாக இருக்கும். மைசூர் சில்க் கிரேப்னா இது வந்து டபுள் ஷேடு வரும். இப்போ இங்கேயே ஷேப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டபுள் ஷேடே தெரியும். அப்படியே ரெண்டு கலரே தெரியும். 375 ஒன்லி. ஓ, செட்டுக்கு 4 கலர் தான் இந்தாங்க, ஒரு செட்டுக்கு 4 கலரு. இல்லை 66 டிசைன் இருக்குது, இப்போ ரெடி ஸ்டாக் இருக்குது. 66 செட் இருக்குது. எதுவுமே நான் தான் சொல்லுவேன், பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கேன்னா மேலே பார்த்தீங்கனால எடுக்க எடுக்க அப்படியே எல்லா இடங்காத மாதிரி இருக்கும். சரக்கு பாக்ஸ் எல்லாம் எல்லா பாக்ஸ் ஐட்டமும் நல்லா ஃபேன்சியாக இருக்கும். ஜப்பான் கிரேப்புங்க. ஜப்பான் கிரேப்பு ஒரே டிசைனில் 4 கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆமாங்க, 4 பேர் இருக்காங்க, கலர் மட்டும் வேறு இருக்கும், டிசைன் ஒன்று. ஆமாம், அப்படி தான் அப்படி. அதே மாதிரி ஒரு டிசைனுக்கு 4 கலர் அப்படி எடுக்கணும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. 4 டிசைன்லேயும் ஒவ்வொரு கலர் கூட எடுத்து, 4 ஒவ்வொன்றும் ஒன்று கூட எடுத்துக்கலாம். செம்மிங்க, இது ஜப்பான் கிரேப்பு. ப்ரைஸ் எவ்வளோ? இது 400 ரூபா வருங்க. 400
இங்கே பாருங்க வித் ப்ளவுஸ் பார்த்தீங்களா 630 எல்லாமே 630 தான் வரும் நம்மள்ட்ட கட்டிங் மாங்கல்யம் ரங்கோலி இதெல்லாம் நம்ம எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன் ஆகிடும் தான் ஓகே ஓகேங்க இங்கே பாருங்க வேணாலும் 15 அனுசரித்து கொடுத்துருவீங்க கண்டிப்பாக அதுதாங்க அதுக்கு பேர் தாங்க வியாபாரம் ஓகே அதிகமாக எடுக்கிறாங்க பட்சத்தில் பண்ணலாம் 4 பீஸ் 3 பீஸ் எடுத்துகிட்டு பார்கின் பண்ணுறது நம்மளோட பார்கிங்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது நான் ஆட்டோமேட்டிக்காக குறைச்சி போட்டுருவாங்க இவ்வளோ பீஸ் எடுத்தாங்கன்னா மாங்கல்யம் மற்ற கடைகளை கூட போய் கேட்குறாங்க இவ்வளோ பீஸ் எடுத்துருக்கோம் மாங்கல்யத்தில் போயிருந்தால் என்ன எங்களுக்கு 10 ரூபா மீதியாக இருக்குமே கும்பட போன தெய்வத்தை குறுக்கு போனந்த மாதிரி நான் வேறு இடத்துல போய் இதாகிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் ஃபஸ்ட்டு கும்பட போன தெய்வத்தை நம்ம வந்து கும்பிடாமல் குறுக்கு போன தெய்வத்துக்கு குறுக்க வர தெய்வம் வந்துருக்கோம் அதுக்கிட்ட போனாக்கா மண்டில் மொட்டையை அடித்து சந்தம் துறை விட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் தான் ஆரம்பத்தை வீடியோ ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல இதாக பாருங்க இதோட ப்ரைஸ் வந்து 350 ரூபாங்க 350 மல்டி டிஜிட்டலாக இருக்கும் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் இங்கே பாருங்கதா ப்ளவுஸ் அட்டாச்சு 630 இல்லை டிசைன் சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 டிசைன்ஸ் வரையும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் கலர்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் வேணுங்கிறத வந்து அள்ளிட்டு போயிடலாங்க இது வந்து ரஷ்யன் பியூட்டிங்க நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் ஓகே ஓகேங்க ரஷ்யன் பியூட்டி ஸ்டோனோட வரும் உங்களுக்கு ஓகே ஓகேங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 350 ரூபா தாங்க வெறும் 350 தான் வெறும் 350 நான் பார்த்தீங்களா இப்போ சாம் எக்ஸாக்டாக சாம்பிளுக்கு 5 டிசைன் தான் வச்சுருக்கேன் நான் ஓகே ஓகேங்க எல்லாத்துலேயுமே நம்ம நேம் வந்துடும் ஓகே ஓகேங்க இல்லை பாருங்கள் இது என்னன்னா ரஷ்யன் பியூட்டினா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட வரும் சாரி ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும் லிட்ரு ஒர்க் இங்கே பாருங்கள் சாரி ஃபுல்லாக லிட்ரு ஒர்க் இருக்குங்களா இது வந்து சாரி ஃபுல்லாகவே இருக்குங்க ரேட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க வெறும் 350 ரூபா 350 தான் குறைஞ்சது கொண்டு போனாங்கன்னா அப்படியே 450 ரூபா இது அப்படியே விற்கலாங்க இங்கே பாருங்கள் மினுக்குதுங்களா சின்ன சின்னக்கா சின்ன கிளி சிரித்தி தான் பச்சை கிளிங்கிற மாதிரி இருக்குது இப்போ சேலது எப்படிங்க கட்டினா அப்படி இருக்குங்க சாரி 350 தான் வேறு 350 தான் இதோட முந்தி பார்க்குறீங்களா முந்தி போர்ஷனு முந்திங்களா ஆமாங்க எப்படிங்க ஜகஜோதியாக இருக்குதா ஜஸ்ட்டு 350 ரஷ்யன் பியூட்டி நல்லா கிளாத் நல்லா ஹெவியாக இருக்குங்க 630 10 பீஸ் 20 பீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா 1-2 ஓலைனா கூட மாற்றிக்கலாங்க நம்ம சொல்கிறோம் அப்படி யாருமே வரதில்லை 1-2 கொண்டே வரமாட்டேன்றாங்க 1-2 தான் அங்கேயே வச்சுக்கிறாங்க விடுங்க அந்த 1-2 கோசம் நான் எங்கே உங்களை தூக்கிட்டு வந்து சிரமப்படுத்தணும் அப்படின்றாங்க இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிராஸ் வாங்க ஆமாம் 400 இதெல்லாம் ரீட்டைல் ஷாப்பில் எவ்வளோ சார் சேல் பண்ணலாம் கொஞ்சம் 650 ரூபாய் சேல் ஆகுங்க தாராளமாக 650 ரூபாய் சேல் ஆகும் பிராஸ் ஆனால் இது உங்களுக்கு வந்து ஜெர்ரி இங்கே பாருங்க வித்து ப்ளவுஸு கிவி பண்ணது இது கிவி பண்ணலன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும் இது கிவி பண்ணி அதுக்கு 640 போட்டு 630 கட்டிங் கொண்டு வரும் இது என்னென்னா உங்களுக்கு மறுபடியும் தண்ணிக்கு போகக்கூட சிங்கேஜ் ஆகாது இந்த ஜெர்ரி வந்து சிங்க் ஆகாது இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுங்களா இவங்க முந்தி சேரோட ஃபுல் போர்ஷன் பார்க்கணும் எப்படி பார்க்கணுங்க கட்டினாங்கன்னா அப்படி அது வேறு வேறு லெவலில் இருக்கும் சாரீஸ் ஆனால் கட்டிக்கிறதே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரிண்டட் கிடையாதுங்க பிரிண்டடுன்னு நினைக்க வேணாம் இது பிரிண்டடே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நெசவு ஜக்கா டைப் மாதிரி இந்த கலெக்ஷன் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு குறைஞ்சது ஒரு 450-500 டிசைன்ஸ்க்கு மேலே கிடைக்கும் உங்களுக்கு இதில் வெரைட்டி நிறையா கிடைக்குங்க இந்த ட்ரிப்பு பொங்கலுக்கு வந்து கலெக்ஷன்ஸாக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸாக கிடைக்கிருக்கும் புது புது வெரைட்டியில் கிடைச்சிருக்கும் அடுத்து காட்டன் பிரஸ்ஸை கொடுப்போம் 600 ரூபா என்னடா பார்க்குற சாதனம் பூனஞ்சால மாதிரி இருக்குது என்னடா இந்த ரேட்டு சொல்கிறாங்க இல்லைங்க இதோட ஒர்த் அந்த அளவுக்கு இல்லை வேறு லெவலில் இருக்குது இதுக்கு இன்னமும் நம்மள்ட்ட கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க இந்த சாரி எங்கே போனாலும் கிடைக்காதுங்க 600 பார்க்குறது சிம்பிளாக தெரியும் ஹைஜீனிக் நல்ல ரிச்சாக இல்லை சாரி இந்த ரொம்ப இதாக இருக்காது இது பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸுங்க சாரியோட முந்தி இங்கே பாருங்கள் ப்ராசோ மீனாட்சி ப்ராசோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட்டே தெரியும் 600 ரூபா அந்த ரேஞ்சு வந்துடும் அதுலேயே பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் நேரில் வந்தாங்கன்னா டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குதுங்க பாந்தினி நான் அடுத்து பார்க்க போகிறதுனா பட்டு சாரியே தாங்கண்ணா பட்டு சாரியில் சீஃப் அண்ட் பெஸ்ட்டு ரொம்ப லோ ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போது ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் வந்து 750 ரூபாங்க வெறும் 750 750 ரூபா தான் ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க பொங்கலுக்கு அவ்வளோ இவ்வளோதான் எங்களை கலெக்ஷன் இதெல்லாம் 1-2 இது என்னென்னா சின்ன ஒரு மிஸ்டேக் இது வந்து அப்படியே செட்டாக தான் எடுத்துக்கணும் 8 பீஸ் 10 பீஸ் கேட்லாக் செட்டு மட்டும் தான் அதில் வரும் ஆமாம் இந்த ஃபோட்டோவில் என்ன வருதோ அப்படியே வருங்க
கேட்டலாக் கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட சொன்னோம் பார்த்தீங்களா, 250 ரூபாலேருந்து 1200 ரூபா 1500 ரூபா வரையும் நம்மளோட கேட்டலாக் ஷர்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா டிசைனு, இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா டிசைனு, இதாக க்ரீன் கலர் இருக்குது, அதோட சாரியோட டிசைன் பாருங்கள் எப்படிங்க, வெறும் 250 ரூபா நம்ப முடியுமா உங்களால்? குறைஞ்சது 1500 ரூபாய்க்கு அப்படியே இருக்கலாங்க. அதுக்கு ப்ளவுஸை பார்க்குறீங்களா எப்படிங்க? ஆரி ஒர்க்குங்க, இந்த ப்ளவுஸ் மட்டுமே நீங்கள் 500 ரூபா வருங்க, சாரி விற்று உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வெறும் 250 ரூபாய்க்கு தானே. இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க சாரி, அது வந்து சாரி ப்ளவுஸுங்களா? இங்கே பாருங்க சாரி பாருங்க, கலெக்ஷன் நல்லதுங்களா பொங்கலுக்கு? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எல்லா கலெக்ஷன் காமிச்சிட்டே ஓவராலாக எல்லாத்தையும் ஓரளவு என்ன முன்னாள் காமிச்சிருக்கேன், ஒரு 5% காமிச்சிருக்கேன். இப்போ ஓவராலாக இந்த லுங்கி வேட்டி எல்லாம் வந்து நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாட்டம் தான், வாங்கல உங்களுக்கு சாம்பிள் பீஸ் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ண்ணா 65 ரூபாண்ணா. ஆமாம், சும்மா நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மங்களம் போடுற கடையெல்லாம் இல்லைங்க. 65 ரூபாங்க லுங்கி பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது எவ்வளோ சரக்கு இருக்குதுன்னு. நாங்கள் வெறும் 65 ரூபா வெறும் 65 ரூபா லுங்கி, 2 மீட்டர் லுங்கிங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சரக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். 65 ரூபா டு நம்மள்ட 150 ரூபா வரையும் லுங்கி இருக்குதுங்கண்ணா. லுங்கியில் வந்து ஒரு 15 வெரைட்டி இருக்குதுங்கண்ணா, 15 வெரைட்டி வச்சுருக்கேன். 2, 2.5, 2, 10 ஸ்டிச்சடு அன்ஸ்டிச்சடு, ஸ்டிச்சிங்க்கும் அன்ஸ்டிச்சுக்கும் பெரிய மேட்டர் இல்லைன்னா வெறும் 5 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வெளியே கொண்டு போய் ஸ்டிச்சர் பண்ணி விற்கிறீங்க வச்சுக்கோங்களேன், ஸ்டிச்சர் பண்ணணும்னா 20 ரூபா உங்களுக்கு சார்ஜஸ் வரும். இதே நீங்கள் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா 5 ரூபா சார்ஜ். ஏன்னா இதில் மட்டும் வராது, ஸ்டிச்சுக்கிட்ட தான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இல்லை, 2.5 2.5 மட்டும் தான் பண்ணும். ஏன்னா பாடியால் உங்கள் எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு விற்க முடியும் சிரமம் போயிருங்கனால நீங்கள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணலாம். அதில் தான் பண்ணியிருக்கேன்ண்ணா. ஸ்டார்டிங் போட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாங்க ஸ்டார்டிங், 60 ரூபா இன்ஸ்கிட்டு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் நம்மளது கடல் மாதிரி. நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாங்க, 60 ரூபாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு. 60 ரூபா இங்கே பாருங்கள் எம்ப்ராய்டிங் வித் ஓவர்லாக்கோடவே. ஆனால் இதில் வந்து குறைஞ்சது பாவாடைக்கு பேர் போனதே நம்ம மாங்கல்யம் தாங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 18 to 20 வெரைட்டி இருக்குதுங்கண்ணா. இதில் பாருங்கள் எம்ப்ராய்டிங்கு கம்ப்ளீட் ஓவர்லாக் பண்ணியே தரேன். இன்றைக்கி ஒரு மீட்ரு பாவாடை வேலை 60 ரூபாய்க்கு இருக்குது, நான் 70 ரூபாய்க்கு எம்ப்ராய்டிங் ஓவர்லாக் பண்ணியே தரேன். 7 பாட்டு 70 ரூபாங்க இது ஸ்டார்டிங் ப்ரைஸு. 70 ரூபாய்க்கு ஸ்டார்ட் மிஸ்ஸுங்களா? அங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் அதே மாதிரி பண்டல் பண்டலாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு ஃப்ரில் வேணால் ஃப்ரில் எடுக்கலாம், எம்ப்ராய்டிங்னா எம்ப்ராய்டிங் எடுத்துக்கலாம். கஸ்டமர் எடுத்து வச்சுருக்காங்க சார். ஆமாம், இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து எடுத்து வச்சுருக்காரு, அவங்க முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டுக்கும் அதாவது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கட்டிலும் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கிறாங்க. லுங்கி பாருங்கள் ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொன்று எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்மள்ட்ட வந்தீங்கன்னா பண்டல் பண்டலாக வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் எங்கே இல்லைங்க, நான் ஒரு சிறு வியாபாரிங்க, எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு எனக்கு எல்லாமே கலந்து கட்டி கொடுங்க, ஒரு 15 பாவாடை 7 பாட்டு 15 8 பாட்டில் 15 கொடுங்க அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பியூர் பாப்புலினே வந்து 100 ரூபா 110 ரூபாய்க்கு தான் நம்ம தந்துட்டு இருக்கிறோம். கலெக்ஷன் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அள்ள முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அள்ளிட்டு போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குல்பி சில்க்கு. இந்த பாருங்க 350 ரூபா ஆமாம், 350 to 450 வரையும் இருக்குது. அங்கே பாருங்க தான், அதுக்கும் தனியாக செக்ஷனே வச்சுருப்பேன். இப்போ இந்த டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்ஸ் ரெடி கேட்டிங்களா, டாப்ஸ் எல்லாம் பாருங்க வெறும் 150 ரூபாங்க வெறும் 150 தான் வெறும் 150 கோட் மாடலு. நான் குறைஞ்ச 350 ரூபாக்கு அப்படி விற்கலாங்கண்ணா, 300 to 350 ரூபா விற்கலாம். ஏன்னா என்னங்கிற கலெக்ஷன்ஸ் காட்ட முடியல. இதை பாருங்க இப்போ கூட ஒரு புது வெரைட்டி வந்திருக்கு, சென்னா காட்டன் புதுசாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதை பாருங்க மாங்கல்யம் டெக்ஸ்டைல் சென்னா காட்டன் தான் இருக்கும். இல்லை இது பார்த்தீங்களா ஒரே வெரைட்டி தான், ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ அடிக்கி வச்சுருக்கோம், ஃபுல்லுமே அதுதான் வேறு 280 ரூபா. இது பாருங்கள் மணிப்பூரி 350 ரூபா மணிப்பூரி காட்டன், மணிப்பூரி காட்டன் வெறும் 350 ரூபாய்க்கு நம்ம தரோம். எல்லாமே நம்ம பார்த்துட்டாங்களா? எல்லாமே பார்த்துட்டீங்க, அதாவது சாம்பிளாக எக்ஸாக்டாக காமிச்சிருக்கேன். இதை பாருங்கள் லெங்காலாம் இருக்குது, லெங்காலாம் இருக்கும், லெங்கா வெறும் 500 ரூபா தான் ஃபுல் ஒர்க், லெங்கா வெறும் 500 ரூபா ஸ்டார்டிங். நீங்கள் கேட்டால் நீங்கள் கம்பல் பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்கோசம் சும்மா ஒரு எக்ஸாக்டாக 4 டிசைன் மட்டும் காட்டுறாங்கண்ணா. இது பாருங்கள் 150 ரூபாங்க வெறும் 150 தான். நே டாப்ஸ் எல்லாம் வந்து கணக்கு பண்ண முடியாதுங்கண்ணா, நேரில் வந்தாங்கன்னா நிறையா டிசைன் பார்த்து எடுக்கலாம். ஓ டெய்லி கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். லோ ரேஞ்சு கேட்டிங்கல்ல 95 ரூபா இங்கே பாருங்கள்,
195. இங்கே பாருங்கள், வெறும் 95 ரூபா. டாப்ல நம்ம 3000-4000 வெரைட்டி இருக்குண்ணா. கலெக்ஷன்ஸ் வந்து அள்ள முடியாது அந்த அளவுக்கு. இது பாருங்க, ஃபுல் லாங் குர்த்தி, ஃபுல் லாங்காக இருக்கும். ஆளே முழுங்கிட்ட பார்த்தீங்களா, 6 அடி ஆளே முழுங்கிடுது. இது 250 ரூபா. இல்லை என்னென்னா, நேரில் வாங்க ஒரே மாதிரி பிரிண்டர்லாம் கேட்குறீங்க, ஒரே மாதிரி பிரிண்டர்லாம் கிடைக்காது. பிரிண்டர் வந்து மாறி மாறி ஒரு டிசைனுக்கு 10 கலர் 5 கலர் இந்த மாதிரி சேஞ்சாக தான் கிடைக்கும். இப்போ அங்கே நியூவாக போட்டிருக்கோம் எம்ப்ராய்டரி டைப்பு. எல்லாத்துலேயுமே இப்போ நான் காட்டின எல்லாத்துலேயுமே செட் வைஸாக மட்டும்தான், ஒரு டாப்ஸ் மட்டும் டாப்ஸ் மட்டும் ஒரு டிசைனுக்கு 4 கலர் அந்த மாதிரி மேட்சிங்கில் தான் வரும். பாருங்க இது நான் எவ்வளோ லாங்காக இருக்கிறேன் பார்த்தீங்களா, நமக்கே சரியாகுது. 185 ரூபா, 185 தான். இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் எக்கச்சக்கமான மாடல்ஸ் குமிஞ்சிருக்கு. டாஸ் பாருங்கள் எப்படி இந்த கேட்டலாக்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபுல் லாங்கு இந்த மாதிரி எல்லாமே ரெடிமேட் சுடிதார் கிடையாது, எல்லாமே டாப்ஸ், செப்பரேட் டாப்ஸ் நம்ம பண்ணிட்டுருக்குறோம் எல்லாமே வித் லைனிங்கோடு எல்லாமே. பார்த்தீங்க எவ்வளோ லாங்கு, லாங் குர்த்திஸ் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது, அதனால் லாங் குர்த்தி நிறையா பண்ணிட்டுக்கோம். வெரைட்டி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க. ஸோ நேரில் வராங்க பட்சத்தில் வந்தால் அதுக்கும் தனி செக்ஷனே இருக்குங்க. இது வந்து ஷாலுங்க, ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா பார்த்தீங்களா. மாங்கல்யம் டெக்ஸ்டைல் அப்படின்னு போட்டே தான் வரும். 30 ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸு, அது 40 ரூபா 50 ரூபா பாருங்கள். இல்லை சிஃபான் ஷால் எல்லாம் பண்டல் பண்டலாக இருக்கும், கலர் கலராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலுங்க, உங்களுக்கு வேணுங்கிற கலர் பிடிச்ச கலர் வேணுங்கிற கூட எடுத்துக்கலாம், பண்டலாக எடுக்குன்னு ரூலெல்லாம் கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ரேஞ்சில் இருக்குதுங்க. சிஃபான் ஷால், காட்டன் ஷால், பிரிண்டட் காட்டனு நிறைய வெரைட்டி இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ நேரில் வராங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் காமிக்கலாம், நிறையவா பார்த்து திருப்தியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒவ்வொருத்தரும் நம்மள்கிட்ட வெயிட் இன்னும் நான் சொல்லணும்னு நினச்சிருந்த வீடியோவில் தயவு செஞ்சு நம்ம கடையை வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு வரலாங்க. ஏன்னா இங்கே வந்து அவசரப்படுத்த முடியாது, ஏன்னா குவாரண்டைன் டைமு. நாங்கள் வந்து எப்படின்னா மற்ற கடையை மாட்டு செஞ்சு அவுத்துட்டு உள்ளே படப்படன்னு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம போக மாட்டோம். நம்மளது வந்து ஒரு கட்டன்ட் 1/1 ரூல் பிரகாரம் தான் கைடு பண்ணி தான் ஒவ்வொரு கஸ்டமர், ஏன்னா ஒவ்வொருத்தர் வராங்க என்ன இதுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து எடுத்து ஒவ்வொரு ஐட்டமாக கைடு பண்ணி தான் நாங்கள் கூப்பிட்டு போய் அவங்களை இது பண்ணுவோம். எடுத்தோன்னே எல்லாத்தையும் நாங்கள் வெளியே உள்ளே டக்குன்னு உள்ளே விட்ற மாட்டோம். டக்குன்னு ஃபஸ்ட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு புக் பண்ணிட்டு வாங்க. ஆன்லைனில் நீங்கள் எங்கள் நம்பர் கூப்பிட்டு புக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான டைமிங் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ரஷ் டைம், தீபாவளி டைம், பொங்கல் டைம் வந்து ஃபுல் ரஷ்ஷாகும். தயவு செஞ்சு பார்த்து நிதானமாக ஃபோன் பண்ணிட்டு கேட்டு அதுக்கப்புறம் வாங்க. சார் பார்க்குறீங்களா, போய் பாருங்க போங்க. அப்படியே பெல் டு பெல் இன்னும் எடுத்து, ஆமாம் இதெல்லாம் பெல் டு பெல் தான் மேக்ஸிமம். பெல் டு பெல் நம்மளது போயிருங்க, எடுத்து அடிச்சு பேக் பண்ணி கொடுத்துருங்களா. ஆமாம் அப்படியே எடுத்தாங்கப்பா, அவங்க அவங்க எடுத்துட்டுக்கிறாங்க, இவங்க பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செலக்ஷன் பண்ணி அப்படியே சைடில் வைக்கிறாரு. ஆமாம் அவர் 300 பீஸ் கேட்டிருக்காரு, அது 300 பீஸ் அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஓகே சார், ப்ரைஸும் கரெக்டாக இருக்கும். ஆமாம் ப்ரைஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம், பட்டு சாரி சொல்லியிருந்தோம், 120-130 ரேஞ்ச் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு லோ ரேஞ்சுக்கு, அவங்க ரேஞ்ச் 1 ரூபா கம்மியாக பண்ணி கேட்டாங்க, அவங்க லோ ரேஞ்சு 100 ரேஞ்சுக்கு போட்டு அவங்களுக்கு 300 பீஸ் கொடுத்துட்டோம். அப்படியே நான் பொறுமையாக வரீங்கண்ணா, இந்த மாதிரி பார்த்து நிதானமாக உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அந்த சைடில் என்ன ரேட்டுங்க, அவங்க எடுத்துருக்கலாம் 250 ரூபா அந்த ரேஞ்சு வருங்க. ஓகே ஓகேங்க, அப்படியே பொறுமையாக உட்காந்து பார்த்து நீட்டாக எடுத்து. ஆமாம் பார்த்தீங்களா எல்லாமே பண்டல் பண்டலாக எடுத்து வைக்கிறாங்க. ஆமாங்க ஃபஸ்ட்டு கடுமையாக இருக்கணும். ஆமாங்க வந்தால் ஒருத்தர் வந்து அவசரப்படுறாங்க, அவசரப்பட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே, இதெல்லாம் அப்படியே செட் செட்டாக எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் வந்து அவங்க 300 பீஸ் கேட்டிருக்கிறாங்க, கிஃப்ட்டு பண்ணுறதுக்கு கேட்டிருக்கிறாங்க. இல்லை அந்த கஷ்டமர் தான், வேணால் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. நான் திருப்பூர் காமாட்சியம் கோயிலு வர்றேங்க, ஸ்ரீநகர் காமாட்சியம் கோயிலுங்க. ஒரு ஒரு 400 சாரி வாங்குறேங்க. மாங்கல்யம் டெக்ஸ் தான் நல்லா இருக்குன்ட்டு வந்திருக்கிறோம். பிரைஸ்லாம் பரவாயில்லைங்களா? ஆ ரொம்ப சீப்பாக இருக்குதுங்க. இப்போ 400ங்க. தம்பி கட்டிட்டுக்காரு பாருங்க, லைனாக இருக்குது பாருங்க, லைன் எடுங்க. அப்படியே நம்மளு தாங்க, நம்மளு தாங்க. யூடியூப் சேனலில் பார்த்தா வரேங்க நாங்கள். என்னங்க ஆ மாவிளக்கு எடுக்கிற லேடிஸுக்கெல்லாம் ஒன்று பிரியுங்க. ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஆ ஆ ஆ உண்மைதான்.
என்னதான் உங்களுக்கு அப்படி பிரச்சனை, 10 ரூபாய்க்கு பட்டு சில வீடியோ பார்த்துட்டீங்களா? தயவு செஞ்சு வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும் இதை புரிஞ்சுக்கோங்க, 10 ரூபாய்க்கு பட்டு சிலனாக்கா மினிமம் 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு சரி 10 ரூபாய்க்கு தருவோம் நாங்கள். ஓகேங்களா? இது கம்பல்சரி நாங்கள் சொல்லியிருக்கோம். ரா சில்க் சாரி 10 ரூபாய்க்கு தரோன்னு சொல்லியிருக்கோம். 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்க ஒரு சாரி, 5 லட்சத்துக்கு எடுத்தாலும் சரி 10 லட்சத்துக்கு எடுத்தாலும் சரி ஒரு சாரி தான். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜக்காடு சாரி, மேரேஜ் சாரி இந்த மாதிரி ஒன்று தந்துடுவோம் நாங்கள். குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிடுவோம், குவாலிட்டி சேஞ்ச். அதோட வேற ஹை குவாலிட்டியில் உள்ள சாரி, ஒரு 5,000 ரூபா மதிப்புள்ள சாரி ஒரு 50,000 ரூபாய்க்கு தருவோம். ஒரு 1,000 ரூபாய்க்கு மதிப்பு 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 1,000 ரூபா மதிப்புள்ள ரா சில்க் சாரி உங்களுக்கு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தந்துடுவோம். ஓகேங்களா? வேற என்னங்க பிரச்சனை முடிச்சா சந்தை தீர்ந்ததா? தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு.